இன்னைக்கு நைட்டு செம்பருத்தி எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்க பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து எபிசோட்ல எதோட முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியும் பாரதியும் வீட்டுல எல்லாம் இதுதான் நல்ல சான்ஸ் அப்படிங்கனாலே நந்தினி வரஞ்சா ஒன்னா சேர்ந்துகிட்டு அகிலாவை எப்படியாவது ஒட்டுமொத்தமா அழிச்சினோம் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிளான் பண்ணிட்டு அகிலாவுக்காக நந்தினி ஒரு ஸ்லோ பாய்ஷன் வாங்கிட்டு வந்து வரஞ்சா கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போன வரஞ்சா அகிலா குடிக்கிற டானிகளை கலந்து வச்சிருக்காங்க. இது தெரியாம அகிலாவும் அந்த டானிகை எடுத்து குடிச்சிருக்காங்க. அகிலா அந்த மாதிரி பாய்ஷன் எடுத்து குடிச்சதுனாலே ஆதிக்கு அவங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற காட்டுறதுக்காகவே அவங்க முகத்துல யாரும் தலகாணி வச்சு அமுக்குற மாதிரி ஒரு கனவு வருது. அதை பத்தியுமே ஆதி கொஞ்சம் பயந்து ஏஞ்சிட்டு அவங்களோட அம்மா உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவை கால் பண்றாங்க. சோ இதோட தான் நேத்து எபிசோட் முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோட இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. சோ இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா, புருஷோத்தமா தூங்கலான்னு ரூம்குள்ள வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க போன் வரத பார்த்தோமே, யார் இந்த நேரத்துல போன் பண்றா அப்படிங்கிற மாதிரி அந்த போன் எடுத்து பாக்குறாங்க. அதுல ஆதி கிட்ட இருந்தா போன் வருது அப்படிங்கிற பார்த்தோமே, ஆதி எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அகிலா பாக்குறாங்க. அகிலா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறனால இங்க போன் அட்டன் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கறனால அந்த போன் எடுத்துட்டு வெளியில போயிடறாங்க. அந்த போன் எடுத்துட்டு வெளியில வந்துட்டு காரிடார்ல நின்னுகிட்டு அந்த போன் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஆதி, அப்பா சாரிப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கேன், எனி ப்ராப்ளம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா எப்படி இருக்காங்க? உன் அம்மா நல்லா தான் இருக்காங்க ஆதி. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணி அம்மாவை பத்தி விசாரிக்கிற? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? நான் அம்மாவை மறந்தாதானப்பா ஞாபகம் வரதுக்கு. சரிப்பா, இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உன் அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு ரூம் விட்டு வெளியே வந்து காரிடார்ல நின்னு பேசிட்டு இருக்கேன். அம்மா நல்லா தானப்பா இருக்காங்க, அவங்க உடம்புக்கு எதுவும் இல்லப்பா. என்ன ஆதி, திடீர்னு இந்த நேரத்துல போன் பண்ணி அம்மாவை பத்தி திரும்ப திரும்ப விசாரிக்கிற? என்ன ஆச்சு? எந்த காரணமும் இல்லாம இப்படி பண்ண மாட்டியே, என்ன ஆச்சு ஆதி? என் கிட்ட சொல்லு. இல்லப்பா, அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு ஏதாவது சரியில்லையா திடீர்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அம்மா ஓகே தானப்பா? உங்க அம்மா நல்லா தான் இருக்கா, அவளை நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் கவலைப்பட வேண்டான்னு என்னால உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது ஆதி. என்னப்பா சொல்றீங்க? உன் அம்மா மனசுக்குள்ள உன்னை பத்தின கவலையை சுமந்துகிட்டு இருக்கா, அதுதான் இப்போதைக்கு அவளுக்கு இருக்க ஒரே பிரச்சனை. உங்க அம்மாவுக்காக உனக்கு கிடைச்ச வாய்ப்பை வேணான்னு தூக்கி எறிஞ்சேன் நினைச்சு உங்க அம்மா ரொம்பவே பெருமைப்பட்டா. ஆனா அதே நேரத்துல நீ ஒரு கம்பெனில ஒர்க்கிங் பார்ட்னரா வேலை பாக்குறத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. உன் அம்மா உன் மேல வச்சிருக்க அளவு கடந்த பாசத்தால உன்னை ஒதுக்கி தள்ளவும் முடியாம அதே நேரத்துல குடும்ப கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் விட்டு கொடுத்து பார்வதியை மருமகளா ஏத்துக்க முடியாம வேதனையை தவிச்சுக்கிட்டு இருக்கா. மத்த சராசரி லேடிஸ் மாதிரி உங்க அம்மா மனசுல உள்ள கவலைகளை வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சு கூட்டிக்கிட்டு இருக்கா. அதுதான் இப்போதைக்கு உன்னோட அம்மாவோட பிரச்சனை. நீ மனசு வச்சுனா அந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிடலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, அது வேலை அதை விட்டுருங்க. இப்ப அம்மாவுக்கு உடம்பெல்லாம் ஓகே தானே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. எதுக்கு கேட்டேன்னா, அப்பா நான் அங்க இருக்கும்போது அம்மாவை சித்தி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நானும் அங்க இல்ல, அந்த சித்தி சும்மா இருக்காது, அம்மாவுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா நீங்க முடிஞ்ச அளவுக்கு அம்மா கிட்ட சித்தியை நெருங்க விடாம பாத்துக்குங்க. சரி அது நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் சொன்னதையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பா அதை பத்தி இப்ப பேசணும்ப்பா, நீங்க சித்தி கிட்ட அம்மாவை பத்திரமா பாத்துங்க. ஓகேப்பா அப்புறம் கால் பண்றேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அது லைனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா புருஷோத்தமா அந்த ரூம் குள்ள போயிட்டு அகிலா தூங்குறதே பாத்துக்கிட்டு அந்த சோபால உட்காந்துட்டு அப்படியே சாஞ்சிய மாதிரியே தூங்கிடுறாங்க. அதே நேரத்தில் தூங்கிட்டு இருந்த பார்வதி முடிச்சு பார்த்துட்டு எங்க பக்கத்துல பிறந்த மாமா காணும் அப்படின்ட்டு வீடு ஃபுல்லா தேடி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆதி இன்னொரு ரூம்ல ரொம்ப சோகமா இருட்டுக்குள்ள நிக்கிறத பார்த்துமே பார்வதி அவங்க பக்கத்துல போயிட்டு, மாமா என்ன மாமா தூங்கலையா, எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்குள்ள ஆதி இல்லையே சும்மாதான் அப்படிங்கும்போது சொல்றாங்க. அதுக்குள்ள பார்வதி என்ன உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்குள்ள ஆதி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் வந்து நின்று நீ போய் படு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள பார்வதி என்னன்னு சொல்லுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்குள்ள ஆதி அட ஒண்ணும் இல்ல நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்வதி அங்க இருந்து கூப்பிட்டு உள்ள வந்துறாங்க. ரூம் குள்ள போனவங்க ரெண்டு பேருமே படுத்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே ரெண்டு பேருமே தூங்காம ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களோட கணிச்சாடையில என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இருந்தாலுமே கடைசி வரையுமே ஆதி என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்லவே இல்ல. அதுக்கப்புறமா ஆதி அவங்களை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா பொழுது விடிஞ்சது. பொழுது விடிஞ்சிடமே சுந்தரத்தை காமிக்கிறாங்க. சுந்தரம் அப்படியே கார்டன்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த நேரம் பார்த்து அவர் கரெக்டா ஒரு போன் வருது. அதை பத்தியுமே சுந்தரம் என்ன இது புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த போன் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ வணக்கம் சார், நீங்க கணேசன் ஃபாதர் சுந்தரம் தானே? ஆமாங்க, நான் கணேசனோட அப்பா தான் பேசுறேன். நீங்க யார் சார் பேசுறது? நான் கணேசனோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க சன் கணேசனுக்கு ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நல்லா தானே இருக்கான். அப்புறம் ஏன் கணேசன் சரியா ஆன்லைன் கிளாஸையும் அட்டன் பண்றது இல்ல? நாங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்கையும் சரியா பண்ணி குரூப்ல சப்மிட் பண்றதும் இல்ல. பையனுக்கு போன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா சார்? என்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் சொன்னாங்களோ அன்னைக்கு பையனுக்கு தனியா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துருவேன் சார். போன் மட்டும் வாங்கி கொடுத்தா பத்தாது சார், அவங்க சரியா கிளாஸ் அட்டன் பண்றானா ஹோம்ஒர்க் எல்லாம் சரியா பண்றானான்னு கவனிக்கணும். சரிங்க சார், நான் என்னன்னு கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டு செம்ம கடுப்புல அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதே நேரத்துல கணேஷ் அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு மொபைல்ல அவங்க அக்காவோட போட்டோவையும் அவங்க மாமாவோட போட்டோவையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு வந்திருக்கான். இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, அவன் பாக்குறதெல்லாம் பாக்குறப்போ இது கேலரி ஓபன் பண்ணி போட்டோ பாக்குற மாதிரி தெரியல, ஜிஃபையோட ஆப்பை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல பழைய செம்பத்தி சீரியலோட எபிசோட் எல்லாம் பாக்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பழைய எபிசோட்ல உள்ள ரொமான்ஸினா பாத்துருக்காங்க. அது அந்த ரொமான்ஸ் இல்ல எல்லாத்தையுமே ஆதி பார்வதி மட்டும்தான் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த கேமராமேன் எங்க இருந்து வந்து ஆதி பார்வதி போட்டோ எடுத்து அந்த போட்டோவை கணேசனுக்கு அனுப்பி வச்சாங்கன்னு தெரியல. இப்ப என்னடா கணேஷ் அந்த போட்டோ பாத்துட்டு இருக்கான். சீரியல் அப்படின்னாலே சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இருக்கதான் செய்யும், ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. கணேஷ் அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் பாத்துருக்கு. அதே நேரத்துல சுந்தரம் ரொம்ப கோபமா உள்ள வந்துட்டு கணேசனை பாக்குறாங்க. கணேஷ கையில போன வச்சிட்டு இருக்க பாத்துமே சுந்தரம் அவங்க மனசுக்குள்ளேயே போனை கையில தான் வச்சிருக்கான், ஆனா பாடம் படிக்கிறானா இல்ல வேற ஏதாவது பண்றானா அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்டு அந்த போனை வந்து எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது கணேஷ் பாடத்தை படிக்காம அவங்க அக்கா மாமா போட்டோ பாத்துருக்கான் அப்படிங்கிறது. அதை பாத்துமே சுந்தரம் ரொம்ப கோபமாயிட்டு
டே கணேசா அப்படிங்க மாதிரி கத்துறாங்க. அதுக்குள்ளி கணேசா அப்பா அப்படிங்க மாதிரி கேக்குறான். அதுக்குள்ளி சுந்தரம் ரொம்ப கோமா, உன்னோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தா நீ படிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க. அதுக்குள்ளி கணேசா ரொம்ப கூலா, அப்பா இவ்வளவு நான் படிச்சுதான்ப்பா அந்த திடீர்னு அக்கா மாமா ஞாபகம் வந்துருச்சு, அதான் போட்டோஸ் பாத்துருந்தேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுமே சுந்தரம் ரொம்ப கோமாயிட்டு, பொய் சொல்லாதரா, அப்ப நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், நீ என்னத்தை படிச்சு கிழிச்சிட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா வந்திருக்கேன். இப்பதான் உன் கிளாஸ் வாத்தியாரு எனக்கு போன் பண்ணி நீ ஆன்லைன் கிளாஸ் சரியா அட்டன் பண்ணல, கொடுத்த ஹோம்ஒர்க் சரியா பண்ணலன்னு சொல்லி எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஏன்டா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணல ஹோம்ஒர்க் பண்ணல அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க. இவங்க கேக்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாம கணேசன் அப்படியே சோகமா நிக்கிறான். அதை பார்த்துமே சுந்தரம் ரொம்ப கடுப்பாயிட்டு, நான் கேக்குறது உனக்கு காதல விழுலையா, பதில் சொல்லிட்டா, இப்படி பேசாம தான் என்ன அர்த்தம், என்ன நினைச்சிருக்கோம் மனசுல அப்படிங்க மாதிரி கத்துறாங்க. அதுக்குள்ள கணேசன் ரொம்ப கேஷுவலா கூலா, அப்பா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்றது, எனக்கு அக்கா ஞாபகமா இருக்குப்பா, என்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, எனக்கு அக்காவை பாக்கணும், அதுக்கப்புறம் தான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுமே சுந்தரம் ரொம்ப கோபமாயிட்டு கணேசனோட கண்ணத்துல பலான ஒரு அறைய விடுறாங்க. அந்த ஒரே அறைக்கே கணேச பட்டன் கண்ணெல்லாம் கலங்கிடுறான். அதுக்கப்புறம் சுந்தரம் கணேசன் கிட்ட, உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல நீ என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா போனா நீ ரொம்ப ஓவரா பண்ற, உங்க அக்காவே யாரும் தேவையில்ல அப்படின்னு ராத்திரி ஒரு ராத்திரியா வீட்டு விட்டு போயிட்டா, நீ போனவளை நினைச்சு ஓன் படிப்பை கெடுத்துட்டு இருக்கியடா, உங்க அக்காவோ இல்ல நானோ உனக்கு காலத்தையும் காப்பாற்ற முடியாது, படிப்பு தான் உன காப்பாத்தும், அதை முதல்ல நீ ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது கொஞ்சம் கூட கணேச காதலே வாங்கிக்காம திரும்பவும் மொபைல் எடுத்து அவங்க அக்கா மாமாவோட போட்டோவே பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்துமே சுந்தரம் ரொம்பவே காண்டாயிட்டு, ஏன்டா நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ மறுபடியும் போன்ல இருக்க போட்டோவே பாத்துட்டு இருக்க, முதல்ல போன கூடா அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க. அது கூட கணேச நான் தரமாட்டேன் அப்படிங்க மாதிரி ஒழிச்சு வைக்கிறான். அதை பார்த்துமே சுந்தரம் ரொம்ப காண்டாயிட்டு, கொடுக்க போறியா இல்லையான்னு சுந்தரமும் இழுக்கிறாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு கணேசனும் இழுக்கிறான். அந்த மாதிரி ரெண்டு பேருமே அந்த போனை போட்டி போட்டு இழுக்கிறனால அந்த போன் கீழே போயிட்டு விழுந்துருது. அந்த போன் கீழே விழுகிறாரு நேரத்துல உள்ள புஷதமா வராங்க. வந்தவங்க அந்த போன் கீழே விழுந்ததை பார்த்து அதை குனிஞ்சு கையில எடுத்துட்டு உள்ள வந்துட்டு, என்ன சுந்தரம் என்ன நடக்குதுங்க, எதுக்காக செல்போனை தூக்கி போட்டீங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க. அதுக்குள்ள சுந்தரம், ஐயா இவன் படிப்பு கெட்டுட கூடாது, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லி இந்த செல்போன் வாங்கி கொடுத்தேன், இவன் கிளாஸையும் அட்டன் பண்ணாம ஹோம்ஒர்க்கையும் சரியா பண்ணாம அவன் அக்கா போட்டோவே இந்த போனுக்குள்ள பாத்துட்டு இருக்கான் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள புஷதமா, சுந்தரம் உன்னோட கோவம் நியாயமானதுதான், அதே நேரத்துல கணேச பார்வதி மேல வச்சிருக்க பாசத்தையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், பார்வதி கணேசனுக்கு அக்கா மட்டும் இல்ல அம்மாவாவும் இருந்திருக்கா, அதனாலதான் கணேசனால பார்வதியோட பெரிய தாங்கிக்க முடியல அப்படிங்க மாதிரி சுந்தரத்துக்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கு மேலே கணேசன் கிட்ட, கணேசா அக்கா மேல இருக்க பாசத்துல உன் படிப்பை கெடுத்துக்காத, ஏற்கனவே கொரோனாவால ஸ்கூல்லாம் எப்ப திறப்பாங்க, பசங்களோட படிப்பு எல்லாம் என்ன ஆக போதும் அப்படின்னு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க, அதனால நீ கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாத அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள கணேசனும் சரிங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள புஷத்தம்மா கையில போன கொடுத்து நீ போய் படி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவனை உள்ள அனுப்பிச்சுறாங்க. கணேஷ் அங்கிருந்து கிளம்பி உள்ள போனதுக்கு அப்புறமா புஷத்தம்மா சுந்தரத்துக்கிட்ட, சுந்தரம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள சுந்தரம் சொல்லுங்கயா அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அது கேட்டுமே புஷத்தம்மா, நேத்து நைட்டு ஆதி எனக்கு போன் பண்ணியிருந்தான் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. இது கேட்டுமே சுந்தரம் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஐயா இருக்கிற இடத்த பத்தி ஏதாவது தகவல் சொன்னாங்களா அப்படிங்க மாதிரி கேட்கறாங்க. அதுக்குள்ள புஷத்தம்மா, அதெல்லாம் எதுவுமே சொல்லல, ஆனா அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு அவன் உள்ளுணர்வு சொன்னதா அவன் ரொம்பவே கவலைப்பட்டான் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போன்ல ஆதி என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, ஆதி கடைசியா போனை வைக்கும் போது அம்மா பக்கத்துல சித்திய நெருங்க விடாம பாத்துக்கங்கன்னு சொன்னான். ஆதி சொல்லும் போது கூட எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல, போனை வச்சுட்டு ஆதி எதுக்காக அப்படி சொன்னான்னு யோசிச்சு பார்க்கும் போதுதான் உண்மையாவே வனஜா ரொம்பவே ஆபத்தானவதான்னு எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி அகில வனஜாவை பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டான், எப்பவுமே வனஜாவை தள்ளியே தான் வச்சிருப்பா, ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையை பயன்படுத்தி வனஜா அகிலா கூட ரொம்பவே நெருக்கமா இருக்கா, அகிலாவும் வனஜா சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கா, இதை இப்படியே விட்டா வனஜா அகிலாவை ஆபத்துல மாட்டி விட்டுருவா, அதனால இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுமே சுந்தரம், அதுக்கு நான் என்னங்கயா பண்ணணும் அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க. அதுக்குள்ள புஷத்தமா, அகிலா என் மேல கோபமா இருக்கனால நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டான், ஆனா உன் மேல அகிலாவுக்கு எந்த கோபமும் கிடையாது, அதனால நீ தான் அகிலா கிட்ட பேசணும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுமே சுந்தரம், ஐயா அம்மா முன்னாடி நின்று பேசுற அளவுக்கு எல்லாம் எனக்கு தைரியம் பத்தாது, நான் போய் எப்படிங்க ஐயா அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேச முடியும், அம்மாவை பார்த்து என்னால வணக்கம் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுமே புஷத்தமா, ஓகே அப்ப அகிலா கிட்ட பேசுறதுக்கான சரியான ஆளு ஐஸ்வர்யா தான், ஐஸ்வர்யா அகிலா செலக்ட் பண்ண மருமக, அதனால அகிலா ஐஸ்வர்யா கிட்ட அன்பா இருப்பா, அது மட்டும் இல்ல ஐஸ்வர்யா தான் வனஜாவுக்கு சரியான பதிலடி கொடுப்பா, அதனால ஹைதராபாத்ல இருக்க ஐஸ்வர்யா கிட்ட நான் பேசுறேன், ஐஸ்வர்யாவை உடனே கிளம்பி வர சொல்றேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு, சரி சுந்தரம் நான் வரேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு புஷத்தம்மா இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கடுத்து ஆதியும் பார்வதி அவங்களோட புது வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா ஆதி எசன்சியல் ஆஃப் பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற புக் எடுத்து வச்சுட்டு ரொம்ப தீவிரமா நோட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த இடத்துக்கு பார்வதி வந்துட்டு, மாமா ஏதோ தீவிரமா எழுதிட்டு இருக்காரு போல அப்படிங்க மாதிரி பாத்துட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டு, என்ன மாமா எக்ஸாம்க்கு எழுதுற மாதிரி புக் எடுத்து எழுதிட்டீங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க. அதுக்குள்ள ஆதி, ஆமா மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அதான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுமே பார்வதி, விளையாடாதீங்க மாமா இப்ப தானே சாப்பிட்டீங்க, வாங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், காலையில் எழுதிக்கலாம், வாங்க மாமா வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் மாமா அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள ஆதி, நீ போய் படு நான் வரேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள பார்வதி கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி, வாங்க மாமா காலையில எழுதிக்கலாம் வாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுமே ஆதி, கொஞ்சம் தான் இருக்கு நான் முடிச்சுட்டு வரப்போ அப்படிங்க மாதிரி சிரிச்சுட்டே சொல்றாங்க. அதுக்குள்ளே பார்வதி கொஞ்சம் கியூட்டா, வாங்க மாமா அப்படிங்க மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்குள்ளே ஆதி, சரி கையை விடு கிட்டவா அப்படிங்க மாதிரி கூப்பிட்டுட்டு பார்வதி ஒரு கணத்தை கிளியே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, போய் படு நான் வரேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ளே பார்வதியும், சரி கொஞ்ச நேரம் நீங்க சொல்லிட்டு